الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين أجمعين. وقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, விளங்கிய யஹ்யா இப்னு மஈன் அவர்களை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்து யஹ்யா இப்னு மஈன் வரைக்கும் அவர்களை பற்றிய புகழாரங்களை இமாம்கள் யஹ்யா இப்னு மஈன் அவர்கள் அளவிற்கு ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களும் ஹதீஸை பரப்பியவர்களும் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதாவது புகாரி இமாம் சிஹாவு சித்தானே அந்த ஆறு கிரந்தங்களுடைய ஆசிரியர்களும் இவர்களின் மாணவர்கள் தான். இவர்களைத்தான் நாம் முற்கூட்டி நாம் சொல்லியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இவர்கள் மூத்தவர்கள். நான்கு இமாம்களையும் இவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கின்றார்கள். அதில் மிகவும் நெருக்கமாக இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் இவர்களுக்கும் மாணவர்கள், அவர்கள் இவர்களுக்கும் மாணவர்கள், இவர்கள் அவர்களுக்கு ஆசிரியர்கள். அப்படி 600,000 ஹதீஸுகளை இவர்கள் என்ன செய்தார், தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஹதீஸுகளை படிக்கிறது, ஹதீஸுகளை தெரிவது என்பது நாம நினைக்கிறது மாதிரி வெத்தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது என்று ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, எனக்கு யார் சொன்னா, அவர்களுக்கு யார் சொன்னா, இந்த தொடர் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களை வரைக்கும் செல்ல வேண்டும். அது அப்படி ஹதீஸ் படிக்கிறது தான் அப்போ ஹதீஸ் படிக்கிறது. வெறுமன ஹதீஸனுடைய வார்த்தைகளை படிப்பது அல்ல, அந்த சங்கிலி தொடர் அந்த உஸ்தாதிடம் இருந்து பெருமானார் வரைக்கும் அருந்துபடாத அந்த தொடர் சென்றிருக்க வேண்டும். அப்படி அவர்கள் படித்து 600,000 ஹதீஸை அவர்கள் என்ன செய்கிறார்கள், படிச்சிருக்கிறார்கள். இப்படி புகாரி இமாம் அவர்களுக்கு அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ் என்ற ஒரு சிறப்பு பெயர் வைக்கிறதோ, அதுபோன்று இவர்களுக்கு தபீபு இலலில் ஹதீஸ், ஹதீஸினுடைய கசடுகளை களையக்கூடிய டாக்டர் என்று இவர்களுக்கு சிறப்பு பெயர். ஹதீஸுகளை ஏதாவது போலி ஹதீஸ் என்றால் அந்த ஹதீஸை குரல்களை பிடிச்சி வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. போலி ஹதீஸு, மௌலுவான ஹதீஸு, சனது ஆதாரம் இல்லாத ஹதீஸு, இதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை. அந்த ஹதீஸை கேட்டாலே இது ஹதீஸ் இல்லைன்றாங்க. குரானை ஹாஃபீஸ் இல்லாதவர்களும் குரானோடு அதிக தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் குரானை வேறொரு ஆள் ஓதும் பொழுது தப்பாக ஓதுற மாதிரி அவர்களுக்கு உள்ளத்தில் தெரியும், அவங்க ஹாஃபீஸ் இல்லை. அது மாதிரி இவர்களுக்கு ஹதீஸில் எந்த விதமான ஒரு வார்த்தை, அதாவது ஒரு அர்த்தம் தரக்கூடிய பல வார்த்தைகள் இருக்குது. ரக்கர என்றாலும் கூறினான், கால என்றாலும் கூறினான். அப்ப நீங்க ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். அது அல்லாம அவர் நினைவு தப்பி அந்த கருத்துல உள்ள வார்த்தையை சொன்னால் அது ஹதீஸ் இல்லை. ஒரே அர்த்தம் தான், ஆனால் எந்த வார்த்தையை உபயோகித்தார்களோ அதற்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கும். ஏன் அந்த வார்த்தையை உபயோகிக்காம இந்த வார்த்தையை உபயோகித்தார்கள் என்ற ஆழமான கருத்து அதில் இருக்கும். இது மாதிரி தான் நிறைய ஹதீஸுகள். ஆனால் அந்த அறிவிப்பவங்க ஹதீஸை சொல்றவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு மறந்து விட்டதுனால் இந்த வார்த்தையை சொன்னார்களா அல்லது இந்த வார்த்தையை சொன்னார்களா என்று சேர்த்தே சொல்லிடுவாங்க சஹாபிகள். அந்த ரெண்டையுமே புகாரி இமாம் என்ன செஞ்சிருவாங்க, பதிவு செய்வாங்க தன்னுடைய ஞாபகத்தினுடைய பிறழுதலை அங்கே தெரியப்படுத்திடுவாங்க. அப்போ அது பதியப்பட்டு விடும், ரெண்டையுமே பதியப்பட்டு விடும். இப்படி இவர்கள் போலி ஹதீஸுகள் உண்டாக்குபவர்களுக்கு இவர்கள் எதிரியாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு இவங்க பலமான ஆளுமை. இவங்களுடைய தகப்பனார் மஈன் அரசர்களுடைய எழுத்தாளர்களாக இருந்ததினால ஏராளமான செல்வத்திற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்லாயிரக்கணக்கான திருகங்களையும் தீனார்களையும் விட்டுச்சு அவங்க வாப்பா வஃத்தானாங்க. அத்தனை செல்வங்களையும் ஹதீஸை படிப்பதிலும் ஹதீஸுக்காக பயணம் செய்வதிலுமே செலவழித்தாங்க, வேறு எதுக்கு செலவழிக்கல. அப்படியாக ஹதீஸுக்காக வேண்டி பசரா, கூஃபா, பக்தாத்,
மக்கா மதீனா என்று இவர்கள் செல்லாத இடமே இல்லாத அளவிற்கு ஹதீஸ்களை தேடி 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 பயணப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இவர்களுக்கும் அஹமது அம்பல் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்தார்கள், ஆசிரியர்களாக இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஆசிரியராக இருந்தாங்க. அவருக்கு தெரியாத இவர்கள் சொன்னால் அவர்கள் ஆசிரியராகிடுவாங்க, அவர்களுக்கு தெரியாத இவர்கள் சொன்னால் இவர்கள் ஆசிரியராகிறாங்க. ஆக இவர்கள் ஆசிரியரும் மாணவரும், மாணவரும் ஆசிரியரும் நண்பரும் கூட. ஆனால் யஹ்யா பின் மயீன் அவர்கள் வயது மூத்தவர்கள், அதனால் அவர்களை எப்பொழுதும் யஹ்யா பின் மயீன் என்று பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் அவருடைய சிறப்பு பெயரை அபு சக்கரியா என்று, அதாவது பிள்ளையினுடைய பெயரை வச்சு கூப்பிடுறதுதான் சிறப்பு பெயர், அதை வைத்துத்தான் அவர்கள் பேசுவார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் என்றால், இவர் ரெண்டு பேரும் பக்தாத்துக்கு செல்கின்றார்கள், பக்தாதினுடைய மஸ்ஜிதிலே தொழுகிறாங்க ரெண்டு பேரும். அப்ப அங்க ஒரு அசரத்து ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் அந்த ஹதீஸ் பாடத்தை நடத்தும் பொழுது அவர் சொல்கிறார், யஹ்யா பின் மயீன் அஹமது பின் ஹம்பல் இந்த ரெண்டு பேரும் எனக்கு அறிவித்தார்கள் என்று இவர் பாடம் நடத்துறாரு. அந்த ரெண்டு பேர் தான் அவங்க. ஆனா அவருக்கு யார் யஹ்யா பின் மயீன் யார் அஹமது பின் ஹம்பல் அவங்களுக்கு தெரியாது. அவர் சொல்றார், என்ன சொல்கிறார், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற எழுத்து எத்தனை இருக்கிறதோ அத்தனை எழுத்திற்கும் ஒரு பறவை படைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பறவைக்கும் 70,000 தலைகள் உண்டு, 70,000 தலைகளிலேயும் 70,000 அலகுகள் உண்டு, 70,000 அலகுகளுக்குள்ளேயும் 70,000 நாக்குகள் உண்டு, 70,000 நாக்கை கொண்டு 70,000 மொழிகளிலே அந்த லாயிலா இல்லல்லா சொன்னவருக்கு பிழை பொறுக்க தேடுகிறது அந்த பறவை என்று இவர் ஹதீஸ் பாடம் நடத்துறார். இவங்க ரெண்டு பேரும் தொழுக முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவரை அழைச்சு, மன் ஹத்தத ஹாதல் ஹதீஸ, இந்த ஹதீஸை யார் உனக்கு அறிவிச்சான்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், யஹ்யா பின் மயீனும் அஹமது பின் ஹம்பலும் தான் அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ யஹ்யா பின் மயீன் சொல்கிறாரு, நான் தான் யஹ்யா பின் மயீன், இவர் தான் அஹமது பின் ஹம்பல், நாங்கள் ரெண்டோர் இப்படி அறிவிக்கலைங்கிறாங்க. அப்போ அவர் கேட்டார், உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, உங்களை மாதிரி யஹ்யா பின் மயீன் அஹமது பின் ஹம்பல் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, உங்களை மாதிரி எனக்கு 17 பேர் உங்கள் பேர் உள்ளவர்களை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது இந்த போலியான ஹதீஸ் சொல்கிறவங்க இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்க, வாதத்தை மடக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. கேரளாவில் மத்தி மீன் ஒரு ஆள் விற்றுக்கிட்டு இருந்தார், மீன் விற்கலை, பிள்ளையாச போடல் எழுதி போட்டார், மண் அக்கல மத்தி மின் அஃதலி உம்மத்தி ரவாகு புகாரின்னு கீழே எழுதி போட்டார். யார் மத்தி மீனை சாப்பிடுகிறார்களோ அவர் என் உம்மத்தில் சிறந்தவர், கீழே ரவாகு புகாரின்னு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு, என்ன இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டது இல்லையே. இமாம் போய் கேட்டார், என்னப்பா இது யார் எழுதுனா, நான் தான் எழுதுனேன், இது எங்கள் ரசூல்லா எங்க சொல்லல், எப்படி ஒன்று ஹதீஸ் நான் ரசூல்லா சொன்னதான் நான் எழுதலையே அப்படிங்கிறார் அவர். கீழே அஹமது பின் ஹம்பல் அவர்களும் இப்படி நீண்ட நாள் நெருங்கிய நண்பர்கள், ஒரு வாழ்க்கையில் ஒரு நெருடலான ஒரு நிகழ்வும் நடந்தது. நாம் ஏற்கனவே அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோக வடுக்களை சொல்லியிருக்கிறோம். குர்ஆன் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா என்பதில் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் கைது செய்யப்பட்டு வரலாற்றில் எழுதுவார்கள், ஒரு யானையை அடித்தால் கூட யானை சிதைந்து போயிருக்கும், அவ்வளவு அடியையும் வாங்கி கொண்டு குர்ஆன் அருளப்பட்டது என்ற நிலையில் ஒரே நிலையாக நின்றார்கள் இமாம் அஹமது ஹம்பல் அவர்கள். இரத்த சுவடுகள் சாட்டையால் அடிக்கப்படுகிறது தினமும். அப்படி இருந்தும் கூட தான் சொன்ன சொல்லில் இருந்து பின்வாங்காத அந்த உறுதி. அதே காலத்தில் தான் யஹ்யா பின் மயீன் அவர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. அஹமது பின் ஹம்பல் அங்கே அடிக்கப்படுது. யஹ்யா பின் மயீன் ஹலீஃபா கேட்கிறார், குர்ஆன் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதான்னு கேட்கிறார். அப்ப கலாமுல்லா வந்து அருளப்பட்டது இப்படிலாம் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதாவது தப்பிக்கிறதுக்கான வார்த்தை மாதிரியான வார்த்தைகளை ஒரு உபயோகிக்கிறாங்க. ஹலீஃபா சொல்றது இந்த விளையாட்டுலாம் வேண்டாம், குர்ஆன் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா, ஹலீஃபா படைக்கப்பட்டதுங்கிற கொள்கையில் உள்ளவர்,
எனவே அதை சொல்றதுக்கு இவர் வற்புறுத்துறாரு. இந்த மாதிரியான பெரும் ஆளுமைகள் ஃபத்வா கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு கலீஃபா என்ன செய்வாரு, தான் சொன்னதுக்கு இந்த ஆலிம்கள்லாம் சைன் பண்ணிட்டாங்கன்ட்டு பரப்புரை பண்ணுவாங்க. அப்போ அவர் கலீஃபா சொல்கிறார், அஹமத் இப்னு அம்பல் பாரு, அடியை பாரு, இப்போ யஹ்யா இப்னு முஆவினை சுற்றி இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க, அதான் அவங்களுடைய பாதுகாப்பு தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள், என்ன அடி விழுது என்று பாரு, இதை விடவும் மோசமாக நான் உன்னை தண்டிப்பேன். அப்போ யஹ்யா இப்னு முஆவின் சொன்னார்கள், அல் கவுலு கவுலு அமீரில் முஃமினீன், கலீஃபாவுடைய சொல்லு தான் சொல்லு என்று தப்பிக்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனா கலீஃபா உடலை குர்ஆன் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா என்று சொல், இல்லைன்னா உனக்கும் இந்த இதை விடவும் மோசமா தண்டினா கண்ணீர் மல்க யஹ்யா இப்னு முஆவின் அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லிட்டான். எனவே அவரை கண்ணியப்படுத்தி கலீஃபா அவர்கள் அனுப்பிட்டான். அஹமத் இப்னு இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் துவைக்கப்பட்டு சவைக்கப்பட்ட துணியை போல ஒரு துணியில சுருட்டி கொண்டு போய் வீட்டில் ஒண்டி போட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல அடிச்சோம்னா செத்து போயிடுவாங்க, மக்கள் புரட்சி ஏற்பட்டுரும், கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்பட்டுரும் என்று அஹமத் இப்னு ஹம்பல் அவர்களை துணியில சுத்தி வீட்டில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. அவங்களுடைய நெருங்கிய நண்பர், நீண்டகால நண்பர், எல்லாத்துலயும் ஒன்னா இருப்பாங்க அந்த யஹ்யா இப்னு முஆவின் அவர்கள் வர்றாங்க. அஹமத் இப்னு ஹம்பலை அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. அஹமத் இப்னு ஹம்பல் அவர்கள் முகத்தை திருப்பிட்டாங்க, சலாத்திற்கு பதில் சொல்லலை. மீண்டும் சொல்கிறார்கள், மீண்டும் சொல்கிறார்கள், அவங்க பதில் சொல்லலை. அப்ப இவர்களா தன்னுடைய விளக்கத்தை சொல்றாங்க. யஹ்யா இப்னு முஆவின் அவர்கள் தன்னுடைய இசைய விளக்கத்தை சொல்கின்றார்கள். ஒன்று, எல்லாரும் அஹமத் இப்னு ஹம்பல் மாதிரி இருக்க முடியாது. அந்த உறுதி, நானும் என்ன செஞ்சிருக்கணும், சொல்லியிருக்கணும், அடி வாங்கிருக்கணும், ஜெயிலில் இருந்திருக்கணும், தண்டனை பெற்றிருக்கணும். ஆனால் எல்லாரும் அஹமத் இப்னு ஹம்பலாக என்ன செஞ்சிருக்க முடியாது, இருக்க முடியாது. இன்னொன்று, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை காலத்தில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இது ஹதீஸ், இப்போ சொல்ல போகிறது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நடந்த வரலாறு. அம்மார் அதை இவர்கள் சொல்கிறார்கள், அவங்க அவங்க காதில் விழுறது, இவங்க சொல்றது. அவங்க இவர்களை பார்க்கவில்லை, அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க சொல்றாங்க தன்னிலை விளைக்க, அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் அவர்களை காஃபிர்கள் என்ன செய்தார்கள், எங்களுடைய தெய்வங்களை புகழ்ந்து பேசு, உன்னுடைய நபியை இகழ்ந்து பேசினான். அப்ப அம்மார் இப்னு யாசிர் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க எங்கட்டா, அப்ப மா வாரா அக்கா யா அம்மார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் அதை செஞ்சிட்டேன், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தஜிது கல்பக்க யா அம்மார், அப்போ உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது, அதை சொல்லும் போது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று சொன்ன பொழுது அம்மா இப்னு யாசிர் அவங்க சொல்றாங்க, முத்துமையின் கல்பி பில் ஈமான், ஈமானை கொண்டுதான் என்னுடைய உள்ளம் உறுதியாக அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஊதுன சும்மத்தாவுத், மீண்டும் அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா நீ மீண்டும் அதே மாதிரி சொல்லிடு, அதனால தப்பு இல்லை. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், இல்லாமன் உக்கிரஹ கல்புகு முத்துமையின் பில் ஈமான், கல்பில் ஈமான் உறுதியாக இருக்க ஒருவர் நிர்பந்திக்கப்படுறார், இப்படி சொல்லு, சாயிராம் சொல்லு, அல்லது கடவுள் மறுப்பான வார்த்தைகளை சொல்லுன்னு சொல்றார். அவர் சொல்றார், அவர் காஃபிர் ஆக மாட்டார், குர்ஆன் ஆயத்தை இறங்கிடுச்சு. நிர்பந்திக்கப்பட்டால், தான் அடிக்கப்படுவோம் பாதிக்கப்படுவோம் என்று நிர்பந்திக்கப்பட்டால், உள்ளம் உண்மையாக இருக்க உள்ளத்தில் ஈமானம் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளி வார்த்தைகளால் என்ன செய்யலாம், சொல்லலாம், இது குர்ஆன் ஆயத். இதைத்தான் நான் செஞ்சேன். யஹ்யா இப்னு முஆவின் அவர்கள் அஹமத் இப்னு ஹம்பலுக்கு விளக்கம் சொல்றாங்க, இதைத்தான் நான் செஞ்சேன், நீங்க சலாத்துக்கு பதில் சொல்லாத அளவுக்கு நான் ஒரு பெரிய பாவம் செய்யலை, எல்லாரும் அஹமத் இப்னு ஹம்பல் மாதிரி இருக்க முடியாது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய தரப்பினுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல மற்றவர்கள், அவர்கிட்ட சொன்னாங்க, அம்மார் இப்னு யாசிர் அடிக்கப்பட்ட பிறகுதான் அவர் சொன்னார், யஹ்யா இப்னு முஆவின்
மிரட்டத்தான் செஞ்சாங்க. ஹதீஸ்களையும் வரலாறுகளையும் எவ்வளவு நுட்பமாக பார்க்கிறாங்க பாருங்க. அவர்கள் அடி வாங்கிய பின்பு, அம்மார் அடி வாங்கிய பின்பு அடி தாங்க முடியாம அவர் என்ன செய்தாரு, அவங்க கடவுளை புகழ்ந்தார், இவர்களுடைய ரசூல்லாவை இகழ்ந்தார். எஹ்யா இப்னு மாயிலுக்கு மிரட்டல் தானே கொடுத்தார் கலீஃபா. அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொன்னா பரவாயில்ல. அப்ப அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியான இருந்திருக்கிறாங்க, ஒரு அடியை எவ்வளவுதான் தாங்க முடியும், அவ்வளவு அடியை தாங்கி கொண்டு அதுல நிலையாகத்தான் இருந்தாங்க அஹ்மத் பின் ஹம்பல். ஆக ஆனால் இவர்களை குறித்த அந்த ஹதீஸினுடைய சேகரிப்பில் இவர்களுடைய தியாகம், இவருடைய அர்ப்பணிப்பு எல்லா இமாம்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு வார்த்தை யஹ்யா இப்னு மாயின் அவர்களுடைய இது. ஹதீஸ்களினுடைய போலி ஹதீஸ்களை களையெடுப்பதில் இவங்க தான் சிறந்தவங்கள் என்று பெயர் எடுத்தவர். ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவில் சென்றுவிட்டு மதீனாவுக்கு சென்ற பிறகு அங்க நோய்வாய்ப்படுகின்றார்கள், அங்க மதீனாவில் போய் வஃபாத்தாயிரம். மதீனாவே திரண்டு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள்லாம் வந்துட்டாங்க. பனு ஹாஷிம் குடும்பத்தார்கள்லாம் வந்து யஹ்யா இப்னு மாயின் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டிய அந்த கட்டில் இருக்குது அல்லவா, அது அவர்கள் அனந்தர சொத்தாக அவங்கள்ட்ட இருக்கு. இது வரைக்கும் யாருக்காகவும் அது எடுக்கப்படலை. ரசூல்லாவும் மாத்திரம்தான் அலி அலி அல்லா தாலு அவர்கள் தன்னுடைய தோளில் சாய்த்த வண்ணமாக ரசூல்லாவை அதில் என்ன செய்கிறாங்க, அவருடைய ஆடையோடு குளிப்பாட்டப்பட்டார்கள். அந்த கட்டிலை அவர்கள் எடுத்துட்டு வந்து இதில் தான் நாங்கள் என்ன செய்வோம், யஹ்யா இப்னு மாயினை குளிப்பிப்போம் என்றார். அப்புறம் அதுக்கப்புறம் எத்தனையோ ஹலீஃபாக்கள் வந்திருக்காங்க, இமாம்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய பாக்கியம். அல்லாஹ் அப்படி செய்கின்றான், மதீனாவுக்கு வரவழைச்சு மதீனாவில் வைத்து அவர்களை மௌத்தாக்கி ரசூலை குளிப்பிக்கப்பட்ட அந்த கட்டிலே அவர்களை குளிப்பிக்க அல்லாஹ் வைக்கிறான். அதே மாதிரி அந்த நாட்டினுடைய கவர்னர் வர்றாந்தா ஒரு சாரட் வண்டியில தான் வருவாங்க, ஒரு அதனுடைய ஆட்களோட ஒரு பவனி வருவாங்க, மையத்தா இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி. ஆனா யஹ்யா இப்னு மாயினுடைய ஜனாசாவிற்கு கவர்னர் தான் தொழுவிக்கணும். அவர் என்ன செய்யற, தன்னுடைய வீட்டிலிருந்து நடந்து வந்தார். யஹ்யா இப்னு மாயினுக்கு செய்யக்கூடிய மரியாதை, ஹாஃபிஸ் என்றாலே அப்பொழுது ஹதீஸ் மனனன் தான், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று பெயர் பெற்றவர்கள். 300,000 ஹதீஸை மனனம் செய்தவர்கள் ஹுஜ்ஜத்துல், இவங்க 600,000 ஹதீஸியவர்கள். எப்பொழுதும் பேனாவும் பேப்பருமா தான் இருப்பாங்க. ஹதீஸ் படிக்க போறவன் பேனாவும் பேப்பரும் இல்லாமல் போனா அவன் பொய் உரைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹதீஸுடைய வார்த்தைய நீங்க ஒன்றை வாவை ஒன்னு சேர்த்த, வாவுக்கு அர்த்தமே இல்லை, இன்னொன்னு தான் அர்த்தம், அந்த வாவை சேர்த்தாலும் நீங்க பொய் சொல்லிட்டீன்னு அர்த்தம். அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லா தாலு நெருங்கிய நண்பராக இருந்து நிறைய ஹதீஸ் அறிவிக்கல. அவங்க பயந்து, நான் வந்து ரசூல்லா சொல்லாத வார்த்தையை நான் சொல்லிவிடுவேனோ என்று நான் என்ன செய்யல, சொல்லலங்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க பயம். இப்படி அவர்கள் அந்த கவர்னர் நடந்தே வந்து இவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். ஜன்னத்துல் பக்கீக்கு மதீனாவில் மரணத்தை கேட்கக்கூடாது, மரணத்தை மதீனாவில் கேட்கலாம். இது ஹதீஸ் தான். யார் ஜன்னத்தில் பக்கையில் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக நான் ஷஃபாத் செய்வேன் என்று பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்களை குளிப்பித்த பிறகு கொண்டு போனாங்கள்ல அந்த பலகை, அந்த பலகையில தான் யஹ்யா இப்னு மாயினும் ஜன்னத்தில் பக்கையை கொண்டு போகப்படுகிறார். அப்ப ரெண்டு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றால் இது அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய பணியை புரிந்து கொண்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிப்பானாக, அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் பிரயோஜனம் தருவானாக. வாஹித் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி.